வணக்கம். துலாம் திருக்கணித பஞ்சாங்கம்படி 2023 அக்டோபர் மாதம் 30 நிகழவிருக்கின்ற ராகுகேது மனைமாற்றத்தால் துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உண்டாகக்கூடிய பலாபலன்களை பார்ப்போம். நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகுகேதுக்கள். கேது அதிக வலிமை வாய்ந்தது, அதன் பிறகு ராகு அதிக வலிமை வாய்ந்தது, அதன் பிறகு சூரியன் அதிக வலிமை வாய்ந்தது, அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா கிரகங்களாகும். இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகு மேஷம் மனையிலிருந்து மீனம் மனைக்கு பின்னோக்கி வருகிறார். கேது துலாம் வீட்டிலிருந்து கன்னி வீட்டிற்கு பின்னோக்கி வருகிறார். ராகுகேதுக்களை சாயாகிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. ராகுவை பூமியின் நிழல் என்றும் கேதுவை நிலவின் நிழல் என்றும், ராகு மனிதன் தலையையும் பாம்பின் உடலையும், கேது பாம்பின் தலையையும் மனிதனின் உடலையும் கொண்டதாக இருக்கும் என்றும் சித்தரிக்கப்படுகிறது. இந்த ராகுகேதுக்கள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய வீடுகளில் இருக்கும்போது அதீதமான நற்பலன்களை கொடுப்பார்கள். அதேபோல உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது, அதாவது 3, 6, 11 இடத்தில் இருக்கும்போதும் அபரிவிதமான நற்பலன்களை அளிப்பார்கள். ராகு பிரம்மாண்டத்திற்கு காரணகர்த்தா, எனவே பிரம்மாண்ட மாற்றங்களை தரக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகுகேதுக்களை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அளப்பரிய முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். இந்த வகையில் உங்களுக்கான பலன்களை துல்லியமாக தெள்ள தெளிவாக ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதில் உள்ள ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRKMLU சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். ராசி மண்டலத்தில் காலச்சக்கர காலபுருஷனுக்கு 7வது ராசி துலாம் ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் இது 2வதான காற்று ராசியாகும். இதனால் இது அசையும் சர ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆண் ராசி என்று கூறப்படுகிறது. துலாம் ராசி நகரும் தன்மையுடைய ராசியாகும். இரவும் பகலும் சமமாக இந்த ராசி இருக்கும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். காலபுருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கும் 3வது சர ராசியாகும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களிலும் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள். இது ஒரு சுப ராசியாகும். துலாம் ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் ராசியாகும். நீங்கள் நேர்மையை குறிக்கோளாக கொண்டிருப்பீர்கள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட நீங்கள் விரும்புவது போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்தில் இருந்து வந்த ராகு உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான ரணருண ரோக சத்துரு ஸ்தானத்திற்கு பின்னோக்கி வந்து அமர்கிறார். இதுவரையில் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த தருணத்தில் உங்களுடைய திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் அனைத்திலும் தடை தாமதங்கள் விலகும். அதே போல கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் தீரும். திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் விலகும். 6வது இடம் என்பது ராகு பகவானுக்கு சிறப்பான வீடாகும். இந்த 6வது இடமான உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது பலவிதமான நன்மைகளை செய்வார். எதிர்ப்பு பகை ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் ராகுவால் காணாமல் போகும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பகை விலகி உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். வேலையில்லாமல் வருந்திக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஆக இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான 3 விஷயங்களான கடன், நோய், எதிரி உங்களை விட்டு விலகும். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் லாபங்களும் உங்களுக்கு பெருகும். மேலும் இந்த தருணத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அக்டோபர் 30, 2023 முதல் ஜூலை 7, 2024 வரை சுமார் 250 நாட்கள் பாகிஸ்தானத்தின் அதிபதியான புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பார். ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார். மேலும் எந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக செயல்படுவார். இந்த தருணத்தில் புதனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் கிடைக்கும். 9வது இடம் என்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடம். ராகுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கிரகம்.
எனவே வெகுகாலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான உங்களுடைய எண்ணம், ஆசை, கனவு, கற்பனைகள் நிறைவேறும். நீங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடும். கண்டுபிடிப்பு போன்ற ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, கௌரவம் உயரும். ஜூலை 8, 2024 முதல் மார்ச் 16, 2025 வரை 253 நாட்கள் 5 குடையவன் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பார். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உள்ளார். எனவே உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவுகள், கசப்பு உணர்வுகள் விலகும். உங்களுடைய சொத்து பாக பிரிவினை பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். 5 இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடியது. எனவே யாரெல்லாம் பதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசை நிறைவேறும். உங்களுடைய வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள். என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள், ஆடைய ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், வீடு, நிலம், சொத்து, தோட்டம், தோப்பு, துறவு, வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் ஆசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள். காலியிடங்களை விற்க வாங்க, அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை, துரோகிகளை இனம் கண்டு அவர்களை வீழ்த்தி நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். மார்ச் 17, 2025 முதல் மே 18, 2025 வரை 62 நாட்கள் 3 குடையவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பார். இந்த தருணத்தில் உங்களுடைய வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கிறதோ அதை போலவே அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். 3 இடத்தால் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும். இயல், இசை, நாடகம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் கிடைக்கும். பத்திரம் பதிவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆக இந்த ராகு பெயர்ச்சியால் துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஜாக்பாட் யோகம் கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி நடை போடுவீர்கள். 6 இடத்தில் அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயங்களில், பொருளாதார சார்ந்த விஷயங்களில் கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய தன்மை, அதாவது உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய தன்மையும் அங்கீகாரத்தையும் நிச்சயமாக இந்த ராகு உருவாக்குவார். அடுத்ததாக, இதுவரையில் கேது உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வெகுவான குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். இதுவரையில் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். உங்களுடைய உடல் நலத்தில், உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை இருந்து கொண்டே இருந்திருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், தெளிவான முயற்சி இல்லாமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருந்து வந்த கேது உங்களுடைய ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த தருணத்தில் உங்களுக்கு மன தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் எல்லாமே பெருகும். அக்டோபர் 30, 2023 முதல் மார்ச் 4, 2024 வரை 125 நாட்கள் உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதி செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் கேது பயணிப்பார். எனவே வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் பெருகும். உங்களுடைய குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும், அதாவது மருமகனோ மருமகளோ குழந்தையோ இணையக்கூடும். உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த திருமண தடைகள் விலகி திருமணம் நடக்கும். கடந்த 3 வருடங்களாக இந்த ராகுகேதுக்களால் உங்களுக்கு இருந்து வந்த பல வகையான தொல்லைகளும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் விலகும். உங்களுடைய ராசிக்கு 7 இடமான நட்பு, திருமணம், காதல், கூட்டாளி, களத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் நல்ல உற்சாகத்துடனும் நல்ல தெம்புடனும் செயல்படுவீர்கள். பருவ வயதில் இருக்கக்கூடிய துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதல் உணர்வுகள் தூண்டப்பட்டு காதல் எண்ணங்கள் மலரும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கும். இதுவரையில் காதலிக்காத திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மாங்கல்ய தடை தாமதங்கள் விலகி திருமண முயற்சியில் வெற்றி கிடைத்து வரன் கைகூடி திருமணம் நடக்கும். மார்ச் 5, 2024 முதல் நவம்பர் 10, 2024 வரை 10 குடையவன் தொழிற்ஸ்தானத்தின் அதிபதி சந்திரனின் நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் கேது பயணிப்பார். எனவே உங்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் அபாரமான, அபரிவிதமான, அளப்பரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி உங்களுடைய கூட்டுத் தொழில் லாபகரமாக இயங்கும். சொந்தமாக ஒரு தொழில் அல்லது புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற காலமாக இந்த தருணம் அமைகிறது.
இவ்வாறாக செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். நவம்பர் 11, 2024 முதல் மே 18, 2025 வரை சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் கேது பயணிப்பார். எனவே இந்த தருணத்தில் அரசு சார்ந்த துறையில் துப்புதுளக்கும் துறையில் இருப்பவர்களுக்கு அளப்பரிய முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த தருணத்தில் உங்களுக்கு பதவிகளும் பட்டங்களும் கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும். மேலும் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பலகோடிகளுக்கு அதிபதிகளாக மாறக்கூடிய யோகம் கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். மேலும் நமது JRK அமுழு சேனலில் 2023 சனிவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 குருவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், 2023 சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023 புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குருபெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள். தயவு செய்து நமது சேனலை வீடியோக்களை ஷேர் செய்யவும்.